Dear students, today I am going to ஒரு நியூ டாபிக் பார்க்க போகிறோம். இதில் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராபிலிட்டி மேட்ரிசஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டாப்பிக்கு. இது வரைக்கும் நம்ம வந்து ரேங்க் மெத்தடில் சால்வ் பண்ணியிருப்போம், அதுக்கடுத்து கிராமர் ரூல்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். இன்றைக்கி ஒரு நியூ டாபிக் வந்து டிரான்சிஷன் ப்ராபிலிட்டிஸ் மேட்ரிசஸ் ஃபோர்காஸ்டிங் த சக்சீடிங் ஸ்டேட் வென் த இன்ஷியல் மார்க்கெட் ஷேர் இஸ் கிவன். இப்போ ஒன் ஸ்டேஜ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோன்னு பாருங்கள். இந்த டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ்னால் இந்த டிரான்சிஷன் ப்ராபிலிட்டிஸு பிஜேகே சாட்டிஸ்ஃபைட் பிஜேகே வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கணும். சம்னேஷன் கே பிஜேகே ஈக்குவல் டு ஒன்னாக இருக்கணும், ஈக்குவல் டு ஒன்னாக இருக்கணும் ஃபார் ஆல் ஜே. திஸ் ப்ராபிலிட்டிஸ் மே பி ரிட்டன் இன் த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பி ஈக்குவல் டு பி ஒன் ஒன், பி ஒன் டூ, பி ஒன் த்ரீ, எக்ஸட்ரா, B21, B22, B23, எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். இது பேர் தான் வந்து திஸ் இஸ் கால்டு த டிரான்சிஷன் ப்ராபிலிட்டி மேட்ரிசஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இதில் ஃபார்முலாஸ்லாம் கிடையாது, அப்படியே நம்ம ப்ராப்ளம் எப்படி வந்து நம்ம போட போகிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். ஈஸியஸாக தான் ஈஸியாக இருக்கும். க்வெஸ்டின் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஆனால் ஆன்சர்லாம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேகசின் சென்ஸ் out a letter to a large mailing list inviting a subscriptions for the magazines. Some of the people receiving the letter already subscribe to the magazines while other two not. From this mailing list, 45% of those who already subscribe will subscribe again, while 30% of those who do not now subscribe will subscribe. And the last letter, it was found that 40% on those receiving it ordered a subscriptions. What percentage of those receiving the current letter can be expected to order their subscription? கேட்குறாங்க. இப்போ நம்ம யூடியூப்லாம் பார்க்குறீங்க இல்லைங்களா, என்ன பண்ணுவாங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி தான் இப்போ ஒரு ஒரு லெட்டரையும் நம்ம ஒரு மேகசின் ஒரு நாளேடுதரை வந்து பார்த்தோன்னா எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயில் பண்ணுறதுல எவ்வளோ பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு ஒன்று ஒன்றா கொடுத்துருக்காங்க. இப்போ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோன்னு பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அந்த ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் சொல்யூஷன்ஸை வந்து நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிரான்சிஷன் ப்ராபிலிட்டி மேட்ரிக்ஸ் டி ஈக்குவல் டு அந்த பர்சன்டேஜை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாப்பா மைனஸ் 45, மைனஸ் 55, மைனஸ் 30, மைனஸ் 17 நம்ம வேல்யூ வந்து எடுத்துக்கணும், பாயிண்டில் எடுத்துக்கணும். 0.45, 0.55, 0.13 நம்ம பாயிண்டில் வந்து நம்ம எடுத்துக்கணும். நான் அந்த எழுதுறதுலாம் உங்களுக்கு ரைட் பண்ணலை. ஓகே, இப்போ ஏவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 40%, அதாவது இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், இது ஏன்னு எடுத்துக்கிறோம், பி. அதேமாரி இதில் ஏ இதில் பி நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ ஏ ஈக்குவல் டு நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏவோட வேல்யூ 40%ஐ நம்ம 0.40 எழுதிக்கிறோம், 0.40. அதேமாரி பி ஈக்குவல் டு 60%ஐ 0.60 எழுதிக்கிறோம். இப்போ தேர்ஃபோர் ஏபி ரெண்டு வேல்யூ எடுத்துக்கிறோம். ஏவோட வேல்யூ வந்து என்ன எடுத்துக்கணும், 0.40%, 0.60%. இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின் 45%, 0.55%, 0.30%, 0.70%. இது கொடுத்துருக்க கொஸ்டின், இது வந்து எக்ஸ்ட்ரா நம்ம கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்குங்க. இது ஏ, இது பி, இது ஏ இது பின்னு எடுத்துக்கிட்டோம். ஓகே, இப்போ இந்த வேல்யூவை இந்த ரோ எடுத்து இந்த காலத்து கூட மல்டிப்ளை பண்ணுவீங்களா, அதேமாரி தான் பண்ணுறோம். இப்போ 0.40, 0.45 ப்ளஸ் 60, 0.60
பாயிண்ட் தேர்ட்டி ஓகே இங்கே பாருங்கள் 40 × 45 நெக்ஸ்ட்டு 60 × 30 வந்து மல்டிப்ளை பண்ணுறீங்க. அதே மாதிரி ப்ளஸ் எனக்கு ப்ளேஸ் இல்லை அதனால் நான் இங்கே போடாமல் இங்கே போடுறேன். ப்ளஸ் அதே மாதிரி 0.40 × 55 அதுக்கடுத்து ப்ளஸ் 0.60 × 0.70 அந்த பாயிண்ட்டு உங்களுக்கு பெருசாக தெரியணுன்றதுக்காக தான் நான் பெரிய இதாக வச்சுக்கிறேன். ஓகே இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வருதுன்னு நீங்கள் பார்த்துக்குங்க. என்ன வேல்யூ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.18 + 0.18 அதே மாதிரி இதை மல்டிப்ளை பண்ணால் 0.18 இதை மல்டிப்ளை பண்ணால் 0.18 அதுக்கடுத்து இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.22 ப்ளஸ் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.42 ஓகே. இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா 0.36 0.64 அவ்வளோதான்ப்பா இதோடைய ஆன்சரு. அப்போ நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வருது அப்படின்னு நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். தர்ஃபோர் 36% ஆஃப் தோஸ் ரிசீவிங் தி கரண்ட் லெட்டர் கேன் பி எக்ஸ்பெக்டடு to order subscription okay இந்த ப்ராப்ளம் நமக்கு சால்வ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள். எ நியூ டிரான்சிட் சிஸ்டம் ஹஸ் ஜஸ்ட் கான் இன்டு ஆப்ரேஷன் இன் சென்னை. Of those who use the transit system this year, 30% will switch off over to using metro train next year and 70% will continue to the transit system. Of those who use metro train this year, 70% will continue to use metro train next year and 30% will switch over the transit system. Suppose the population of Chennai city remains constant and that 60% of the commuters use the transit system and 40% of the commuters use metro train next year. இல்லை ரெண்டு க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க. What percentage of commuters will be using the transit system year after the next year? What percentage of commuter will be using the transit system in the long run? ஓகே இந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோன்னு பாருங்கள். ஓகே இந்த செகண்ட் சம்முடைய சொல்யூஷன்ஸ் பாருங்கள். நமக்கு என்ன இருக்குன்னா டி ஈக்குவல் டு ஏ பி 0.70 0.30 பாயிண்டில் தான் நம்ம எடுத்துக்கணும். 0.30 0.70 ஏ பி ஏன்றது 60% அதை வந்து நம்ம 0.16 எடுத்துக்கிட்டோம். அதேமாரி பின்றது 40% கொடுத்துருக்க கொஸ்டின் தான் நம்ம எடுத்துனோம். 0.40 எடுத்துக்கிட்டோம். ஓகே இப்போ இந்த வேல்யூ அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியதாக 0.60 0.40 கொடுத்துருக்க மேட்ரிக்ஸு 0.70 0.30 0.30 0.70 இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன வரும்? 0.60 0.70 ப்ளஸ் 0.40 0.30
நெக்ஸ்ட்டு வந்து அதேமாதிரி 0.60 0.30 நெக்ஸ்ட்டு ப்ளஸ் எனக்கு ப்ளேஸ் இல்லை அதனால் இங்கே போடுறேன் நான் என்ன வேல்யூ வரும் 0.6 0.40 0.70 ஓகே இது சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.42 ப்ளஸ் 1.2 அதுக்கடுத்து இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.1.8 சாரி என்னென்னா 0.12 பாது 0.12 அதுக்கடுத்து 0.18 இதை நான் ஸ்டெப் அடிச்சிடறேன் என்ன வேல்யூ வரும்னா 0.42 ப்ளஸ் 0.12 0.18 இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.28 ஓகே அப்போ ஆன்சர் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.54 இது ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணிங்கன்னா இதை ஆட் பண்ணிங்கன்னா 0.46 ஓகேவா அப்போ ஏவோட வேல்யூ வந்து 54% பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 46% அப்போ கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கும் செகண்ட் கொஸ்டினுக்கும் என்ன ஆன்சர் இருக்குன்னு நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம பார்த்துக்கலாம் ஓகே தேங்க்யூ